டிடிஹெச்பி அம்மூஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் அதை எப்படி செய்யறாங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1, பெரிய வெங்காயம் பாதி அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, துருவின தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டுப்பல் 2 க்ரஷ் பண்ணினது. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை ஒரு ஸ்டீமர் பேஸ்கெட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுனா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டீமர் பாஸ்கெட்டை உள்ளே வச்சிடணும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துடணும். கொஞ்ச நேரத்தில் பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில் தான் பண்ணணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வேக வைத்திருந்த பீட்ரூட்டை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சத்தான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இதே மாதிரி பீட்ரூட் பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.